1 1 2 2 1 1 2 2. இன்றைய தென்றல் 1122 எபிசோடு. வணக்கங்க. என் புள்ள, நான் என்ன சொன்னனோ அதையே ரிப்பீட் பண்றத நீங்க பாத்திருப்பீங்க. வீட்டு பாடமோ இல்ல கணக்கு பாடம் மாத்திரம் இல்லங்க, நம்ம வாழ்க்கை பாடத்திலயும் நம்ம என்ன சொல்றோமோ என்ன செய்யறோமோ அதே தான் நம்ம பிள்ளைங்க ரிப்பீட் பண்ணுவாங்க. The ears of our children may be closed to our advice, but their eyes are always open to example. அப்படிங்கிற ஒரு saying இருக்கு. அப்போ போய் சொல்றவங்களா நம்ம இருந்தோம்னா அதே தாங்க ரிப்பீட் ஆகும். லஞ்சம் வாங்குறவங்களா இருந்தா அதே தாங்க ரிப்பீட் ஆகும். கெட்ட பழக்க வழக்கங்கள் இருக்குதா அதே தாங்க ரிப்பீட் ஆகும். பரிசுத்த வேதாகமத்துல லைக் ஃபாதர் லைக் சன் அப்படின்னு சொல்ற ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் யார் தெரியுமா? கர்த்தராகிய பிதாவும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவும். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்க. பிதாவானவர் செய்ய குமாரன் காண்கிறது எதுவோ அதையே அன்றி வேறு ஒன்றையும் தாமாய் செய்ய மாட்டார். அவர் எவைகளை செய்கிறாரோ அவைகளை குமாரனும் அந்தபடியே செய்கிறார். பிதாவானவர் எப்படி இருந்தாரோ என்ன பேசினாரோ அதே தான் குமாரனானவர் ரிப்பீட் பண்ணுகிறத நம்ம பார்க்கிறோம். This is the best example that we can take. நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்ம பிள்ளைகள் நம்மளை கவனிக்கிறார்கள் என்பதை மறந்துடாதீங்க. அதே தாங்க ரிப்பீட் ஆகும். Have a nice day. God bless you.